கடகராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் என்னதான் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கடவுள் நம்ம பிறந்தது முதல் இறக்கக்கூடிய வரைக்கும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னாலுமே நடுவுல நம்முடைய வாழ்க்கையுடைய நடு பக்கத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நமக்கு பிடிச்சமான முறையில மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக சில பக்கங்கள் பாத்தீங்கன்னா கடவுள் எழுதாம வச்சிருப்பாருங்க அப்படிப்பட்ட அந்த நேரத்துல நமக்கு கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்கின்ற பட்சத்துல நாம நம்முடைய உழைப்பை போட்டுட்டு வரும்போது முயற்சி செய்துட்டு வரும்போது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கலாம் அப்படிங்கிறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் தான் கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற வாரத்தில் கிரக அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகிறதா கடந்த வாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குமா வரப்போகின்ற வாரமானது முன்னேற்றத்தை கொடுக்க போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து வரப்போகின்ற பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட உள்ளது என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள கூறும் கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான காலகட்டமாக அமைய போகிறது ஃபர்ஸ்ட் உங்களுடைய தொழில் ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது ரொம்ப நாட்களாகவே பிஸ்னஸ்ல ஏதாவது புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாமா சில மாற்றத்தை கொண்டுட்டு வரலாமா அந்த மாற்றங்கள் நமக்கு லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான சில கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு வந்தீங்க இல்லையா அந்த விஷயங்களை இனி வரப்போகின்ற இந்த வாரத்துல நீங்க செயல்படுத்தலாம் அதுல உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடுங்க புதிதாக ஒன்றை நீங்க இப்போது தாராளமாக செயல்படுத்திட்டு வரலாம் அதுல உங்களுக்கு நிச்சயமாக லாபமானது கிடைக்கக்கூடும் அதே போல் பாத்தீங்கன்னா தொழிலில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்திற்கு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்பங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது குடும்பத்துல நிலைமை சாதகமாக இருக்கின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுவதன் மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம மன திருப்தியோடு தொழில மட்டும் உங்களால முழுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுங்க இப்படி நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வரும்போது சில புதிய மாற்றங்களையும் செய்துட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாரமாக இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே போல தொழில முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் தொழில அவ்வப்போது வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பார்கள் மொத்தத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் இப்போது தேவைப்படுகின்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இது உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான பாதையை அழைத்து செல்லுங்க அது மட்டும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே நீங்க எதிர்பார்த்து காத்தி இருந்த நீண்ட நாள் கனவுகள் ஆசைகளாக இருந்து கொண்டு இருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகிறது காலங்களில் உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் வேறுபாடுகள் நீங்கி உங்களை அவங்க அதாவது உங்களுடைய திறமைக்கேற்ப அங்கீகாரமானது கிடைக்க போகிறது உங்களுடைய திறமையை பாராட்டுவார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது என்று சொல்லலாம் அதே குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல பிடிவாதத்தை விட்டுங்க அதாவது நான் பேசுவதா நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பிடிவாதத்தை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுவதன் மூலமாக மன ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் உறவானது பலப்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பார்ட்னருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு இதுதான் பிரச்சனை உனக்கு இதுதான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வதன் மூலமாக உறவிழப்பானது இன்னுமே அதிகமாக பலப்படும் சொல்லலாம் காதல் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனைவியும் இருவருமே சேர்ந்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள் ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் இருவருமே சேர்ந்து தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் நிறைய பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கும் நீங்க நகர்த்தலாங்க அதாவது திருமணமாகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கப் போகிறது அதே போல காதலித்து கொண்டு இருப்பவர்கள் உங்களுக்கு என்று ஒரு நல்ல கெரியர் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய விருப்பத்தை வீடுகளில் நீங்க தெரியப்படுத்தலாங்க இதன் மூலமாக அவங்களுடைய சாதகமான பலன்களையும் அதாவது அவங்களுடைய சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு திருமணம் போன்ற சில சாதகமான நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கைக்குடி வரக்கூடுங்க ஸோ உங்களுடைய உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல சான்ஸ் ஆனது இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கடகராசி நேயர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது சில ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளானது அதிகமாக இருப்பதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவே காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல அஜாக்கிரதை காட்டக்கூடாது முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போது கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளைமேட்ல எப்படி சாப்பிடணுமோ அதுக்கு தகுந்தா போல ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க ரொம்பவே ஜில்லுன்னு இருக்க ஃபுட்ஸை எடுத்துக்காதீங்க அப்புறம் நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டாலும் சரி பல டைம் சாப்பிட்டாலும் சரிங்க நீங்கள் ஏண்டா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிடுவீங்க அந்தளவுக்கு ஆரோக்கிய ரீதியான சில சிரமங்களை பார்த்திங்கன்னா இந்த வானிலை மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுங்க ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தார் போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்துக்கோங்க அதே போல் ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் யோகா எல்லாமே செஞ்சுட்டு வாங்க மூலமாக உங்களுடைய மனநலமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே செழிப்போடு ஆரோக்கியமாக இருக்க கொடுங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க அதாவது கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லா விதத்திலையுமே ஓரளவுக்கு நல்ல நன்மைகள் அதிகமாகவும் முன்னேற்றங்கள் அதிகமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாள் அமைய போகிறது ஸோ பிரச்சனைகள் இல்லாமல் நீங்க சந்தோஷமாக வாழலாம் மேலும் இந்த தகவலை பற்றி ஐயா உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ